உங்க பழைய வீட்டை மாடர்ன் வீடா மாற்றலாம் வாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்புக்கு 766-700-8999. இன்றைக்கு அவர் அவைக்கு வந்து அவர் படித்திருக்கக்கூடிய ஆளுநர் உரை என்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. காரணம், ஆளுநர் உரையிலே அவர் ஏற்கனவே அரசின் சார்பை கொடுத்திருக்கிறது, அவர் டிவியேட் ஆகிறார் என்பது மாத்திரமல்ல, நான் மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை, அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய காரியங்களை அவர் சொல்வதற்கு முன்வராத நிலையில், மிக குறிப்பாக தமிழ் நவீன தமிழ்நாட்டை கட்டமைத்து உருவாக்கி இருக்கக்கூடியவர்கள், இந்த மாநிலம் இந்தியாவிலே இன்றைக்கு தலை சிறந்த மாநிலங்களில் ஒன்று, மிக முன்னணி மாநிலங்களில் ஒன்று, மிக முக்கியமான மாநிலங்கள் ஒன்று, முதன்மையான மாநிலம் ஒன்று என்று எல்லா குறியீடுகளிலும், சமூக பொருளாதார அத்தனை குறியீடுகளிலும் இன்றைக்கு தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக, நவீன தமிழகமாக உருவாக்கியிருக்கக்கூடிய தலைவர்கள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், பெருந்தலைவர் காமராஜர், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் சமத்துவத்திற்காக போராடி வைத்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்கினாரே, எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இன்றைக்கு ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இன்றைக்கு அவைக்கு வருகிறோமோ, அதை உருவாக்கி தந்த அண்ணல் அம்பேத்காருடைய பெயரை கூட இன்றைக்கு சொல்ல மறுத்து ஆளுநர் சென்றிருக்கிறார் என்பதை நான் உங்களிடத்திலே சுட்டிக்காட்ட விளைகிறேன். அது மாத்திரமல்ல, அவர் இன்றைக்கு ஆளுநர் உரையை தவிர்த்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று பார்த்தால், அரசினுடைய கொள்கைகளாக சுட்டிக்காட்டப்பட்டுக்கூடிய விஷயங்கள், சமூக நீதி, சமத்துவம், பெண்ணடிமை ஒழிப்பு, மத நல்லிணக்கம், உள்ளடக்கிய வளர்ச்சி, இவையெல்லாம் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளையெல்லாம் ஆளுநர் இன்றைக்கு தவிர்த்திருக்கிறார். நான் கேட்க விரும்புகிறேன், இதே போல தான் ஒன்றிய அரசு தன்னுடைய உரையை, குடியரசுத் தலைவருடைய உரையை வைக்கிற போது குடியரசுத் தலைவர் அதில் எந்த விதமான மாற்றங்களும் செய்வதில்லை, அதை அப்படியே படிக்கிறார். ஆனால் ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு அந்த உரையை விடுத்து, இந்த உரையிலே விடுப்பது மாத்திரமல்ல, அவர் சில விஷயங்களை அவராகவே அதில் புதிதாக சேர்த்து சொல்வது என்பது நிச்சயமாக ஏற்புடையது அல்ல. அதிலும் குறிப்பாக இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், முத்தாய்ப்பாக ஆளுநர் அவர்கள் தேசிய கீதத்திற்கு கூட அந்த உரிய மரியாதையை தராமல், முதலமைச்சர் பேசுகிற போதே தேசிய கீதம் போடுவதற்கு முன்பாகவே அதற்கு கூட இல்லாமல் அவர் வெளியே சென்றிருப்பது என்பது, அது தேசிய கீதத்திற்கே நாம் நாட்டிற்கு இருக்கக்கூடிய ஒரு இழுக்காக நாங்கள் கருதுகிறோம். அதே போல் அதிமுக இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க, அவங்க என்ன செஞ்சுருக்கணும், உள்ளபடி அவங்க அவையில் இருந்திருக்கணும், ஆனால் அதற்கு முன்பாகவே அவர்கள் இன்றைக்கு வெளியேறி சென்றிருக்கிறார்கள். தேசிய கீதம் போட்டுவதற்கு முன்பாகவே அதிமுக வெளியேறியது தான் அதிமுக இன்றைக்கு செய்திருக்கக்கூடிய மிக அநாகரிகமான ஒரு செயல் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு பல காரியங்களை தன்னுடைய சனாதன கொள்கைகளையெல்லாம் அவர் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அவர் சனாதன கொள்கைகளையெல்லாம் அவர் வெளியே பேசலாம், ஆனால் அவைக்கு வருகிற போது அந்த கொள்கைகளுக்கு அவருடைய சொந்த விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில், அக்கார்டிங் டு இஸ் ஓன் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் அவர் இங்கே கொண்டு வருவது என்பது நிச்சயமாக ஏற்புடையதில்லை. ஆனால் அதிமுகவை பொறுத்த மட்டிலே அவர்கள், நம்முடைய ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு என்று பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட அந்த வார்த்தைக்கு மாறாக ஒரு பதத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்வதை கூட கண்டிப்பதற்கு வக்கோ வகையோ திராணியோ இல்லாமல் அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டு இன்றைக்கு அதிமுகவினர் இன்றைக்கு வெளியே சென்றிருப்பது என்பது வெக்கக்கேடானது. அவர்களும் கூட தேசிய கீதத்தை புறக்கணித்திருப்பது அநாகரிகத்தினுடைய உச்சக்கட்டம் என்று நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். எனவே இன்றைய நிலையில், அதனால்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து ஆளுநர் உரையிலே ஏற்கனவே அவராலே ஒப்புளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உரை தான் இடம்பெற வேண்டும் என்று தெரிவித்தார். ஆளுநர் இன்னைக்கு படிச்சதிலிருந்து பாஜக உறுப்பினர்கள் நியாயப்படுத்திருக்கிறாங்க, ஒப்புதல் அளித்து நமக்கு திரும்பி ஃபைல் வந்திருக்கிறது. 7ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னைக்கு தேதி 9, இத்தனை நாட்கள் கடந்து இன்றைக்கு வந்து ஆளுநர் அதிலே முற்றிலும் மாறுபட்ட வகையிலே, நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய போன்ற பகுதிகளை நீக்கிவிட்டு
அவராக சில பகுதிகளை தானாக இணைத்து பிடித்திருப்பது என்பது ஏற்புடையதல்ல. தமிழகத்திலேயோ மற்ற மாநிலங்கள்லயோ கவர்னர் இல்லையே சார், டிபேட் ஆகி பண்ணக்கூடாது சார். இப்ப நான் அதுதான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்துகிற போது ஒன்றிய அரசு எதை கொடுக்கிறார்களோ அதை பிடிக்கலாம். ஆனால் அவருடைய சொந்தமாக அவர் பிடிப்பது என்பதோ இந்த நாட்டினுடைய அரசினுடைய கொள்கை. நான் திருப்பி திருப்பி அதே சொல்கிறேன், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை மாத்திரமல்ல, இது வெளியே இருக்கக்கூடிய அரசியல் பகுதி கிடையாது. ஒரு ஆளுநர் உரை என்பது அரசினுடைய கொள்கை முடிவை சொல்லக்கூடிய ஒன்று. எனவே தான் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உள்பட்ட ஒன்று. அரசினுடைய கொள்கை முடிவை சொல்லக்கூடிய ஒரு வரைவுரையில் ஆளுநர் தன்னுடைய விருப்பங்களுக்கு ஏற்றவாறு மாறுதல் செய்வதோ, அதில் இருக்கக்கூடிய அரசினுடைய கொள்கை திமுக என்ற கட்சியினுடைய கொள்கையை மாத்திரம் சொல்லக்கூடிய இடம் கிடையாது. ஆளுநர் உரை என்பது அரசாங்கத்தின், தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கொள்கை உரையை சொல்லக்கூடிய ஒன்று. அந்த கொள்கை உரையிலிருந்து அவர் மாறுபடுவது என்பதுதான் ஏற்புடையதல்ல. அதுதான் நாங்கள் சொன்னேன், இது ஒரு பெரிய டிவியேஷன். சார் எதுவுமே சொல்லலை சார். அவருக்கு ஒரு நீங்கள் நாங்கள் அனுப்புகிறோம், ஆளுநருக்கு அனுப்புகிற போது இந்த பத்திகளில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது, இதை நீங்கள் சேர்த்து நீக்க வேண்டும், சேர்க்க வேண்டும் என்று ஏதாவது வந்து இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் வரல. நாங்கள் அனுப்பினதில் அவர் அப்படியே கையெழுத்து போட்டு அவர் வந்துருக்கு. தீர்மானத்தின் போது ஆளுநர் பாதியிலேருந்து வெளியேறினாங்க, இது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா இந்த செஷனில்? செஷனை பொறுத்த மட்டும் இல்லை சார், சட்ட ரீதியாக என்ன இருக்கும் தெரியல. ஆனால் செஷனுக்கு ஒன்றும் இல்லை, ஆளுநர் வந்து இந்த ஆளுநர் உரையை செய்வது என்பது ஒரு மரபு. ரெக்கார்டு வந்து என்ன வார்த்தைகள் என்ன இருக்கோ அது வந்து அது நாங்கள் சொல்ல, தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஆளுநர் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியதில் வந்து ஆளுநர் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? ஒரு இல்லை இல்லை சார், முடியலை இல்லை, நான் சொல்கிறது கேளுங்க. அவர் போகிறத பற்றி ஒன்றும் இல்லை, அது அவருடைய சாய்ஸாக. அவர் வழக்கமான நடைமுறை இல்லை என்பதனால் தான் சொல்கிறோம். நான் ஏற்கனவே பேசும்போது சொன்னேன், தேசிய கீதம் முடிப்பதற்கு முன்பாக ஆளுநர் அவர்களே சென்றிருப்பது தேசிய கீதத்திற்கு செய்திருக்கக்கூடிய அது ஒரு அவமரியாதை என்று தான் நான் சொல்லியிருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு ஆளுநர் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மன்ற உறுப்பினர்கள் அனைவராலும், இருந்த அனைத்து உறுப்பினர்களாலும் ஒருமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். மீறுதல் என்ன சொல்கிறீங்களா சார், இதில் வந்து சட்ட ரீதியாக அணுக முடியுமா? வாய்ப்புகள் என்ன இருக்குன்னு பார்ப்போம் சார், அது இப்போ சொல்ல முடியாது. இந்த செயலால தான் வந்து நம்ம விதியை தளர்த்தி இந்த தீர்மானத்தை வந்து கொண்டு வரோம். ஏன்னா கவர்னர் அட்ரஸ் அன்னைக்கு வந்து வேற என்ன அஜெண்டா? ஆமாம் சார், அந்த சூழ்நிலையை ஆளுநர் அவர்களை உருவாக்கி விட்டார் சார். இதுவரைக்கும் வந்து கொள்கை முரண் சார்ந்து அரசியல் படுத்திட்டு இருந்தது, வெளியில படிட்டு இருந்தார், இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளேயும் அதை செய்ய ஆரம்பிச்சு. அதுதான் எங்களுக்கு இருக்காது. நான் சொல்கிறேன் சார், நான் வெளியே பல்வேறு விதமான முரண்பாடு உண்டு. ஆளுநருடைய கொள்கைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட மாடல் கொள்கைகளுக்கும் திராவிட வளர்ச்சியை உள்ளடக்கியிருக்கக்கூடிய முழுமையான எங்களுடைய சித்தாந்த மரபிற்கும் பல்வேறு வேறுபாடுகள் இருக்கிறது. அதை குறித்து நாங்கள் வெளியே பேசிக்கலாம். ஆனால் ஒரு ஆளுநர் சட்டமன்றத்துக்குள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய நடவடிக்கைகளில் இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுவது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்க அவங்க வெளியே போயிட்டாங்க இல்லை? நீங்கள் அவங்க இல்லை, ரெண்டு விஷயம். ஆளுநர் தன்னுடைய சொல்லும்போது அது ஆளுநருடைய அறிக்கைகளுக்கு சொல்லப்போகும்போது அதை கண்டித்து வெளிநடப்பு செய்யக்கூடிய முறை ஏற்கனவே இருக்கிறது. வெளிநடப்பு நீங்கள் போகலாம், ஆனால் இங்கே ஆளுநருடைய நடந்து கொண்டிருக்கிறது தான் பிரச்சனை. வெளிநடப்பு செய்யக்கூடிய உரிமை எதிர்கட்சிகளுக்கு ஏற்கனவே இருக்கிறது. அவருடைய